வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் வருகின்ற மார்ச் மாதம் 28ஆம் தேதி அன்று நடைபெறவிருக்கின்ற சுக்கர பெயர்ச்சிக்குரிய பலாபலன்களை காணவிருக்கின்றோம். சுக்கரனாகப்பட்டவர் மார்ச் மாதம் 28ஆம் தேதி அன்று மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பெறுகிறார். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். பெய்ட் மெம்பராக பதிவு செய்தால் ஒருமுறை உங்களுடைய ஜோதிட பலன்களை என்னிடம் இலவசமாக கேட்டு அறிந்து கொள்ளலாம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வது மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மார்ச் மாதம் 28ஆம் தேதி அன்று அசுர குருவான சுக்கராச்சாரியார் மேஷத்தில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். சுக்கிரன் ஒரு மாதக்கூழ். அசுரர்களுடைய குரு சுக்கிரன் என்றால் தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்ற தட்சிணாமூர்த்தி. அவர் ஆண்டுக்கோள், இவர் மாதக்கோள். பொதுவாக சுக்கிரனாகப்பட்டவர் ஒரு ராசியிலே ஒரு மாதம்தான் இருப்பார். அதிகபட்சம் 30 நாட்கள், குறைந்தபட்சம் 22 நாட்கள். இதுக்கு எடுத்துக்காட்டாக மீனத்தில் சுக்கிர பகவான் பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி, இந்த வருடம் லீப் வருடம் ஆகையால் பிப்ரவரிக்கு 29 இருந்தது, 29ஆம் தேதி அன்று மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பெயர்ச்சியானார். அங்கு அவர் மார்ச் மாதம் 28ஆம் தேதி வரை இருந்தவர் 28ஆம் தேதி அன்று ரிஷபத்துக்கு பெயர்ச்சியாகப் போகிறார். ஆனால் இங்கு அரிதாக சுக்கிர பகவான் 124 நாட்கள் ரிஷப ராசியிலே இருக்கப் போகின்றார். 125 நாட்கள் என்றால், 124 நாட்கள் என்றால் கிட்டத்தட்ட 4 மாதம். அவற்றிலே மே மாதம் 13ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரை ரிஷப ராசியிலே குரு சுக்கிரனாகப்பட்டவர் வக்ரம் பெறுவார். ஆகையால் இவை மிக அரிதாக ஏற்படக்கூடிய நிலை. ஒரு ராசியிலே ஒரு மாதம் இருக்கக்கூடிய கிரகம் 4 மாதங்கள் இருக்கின்ற பொழுது பலன்களை மிகவும் ஆணித்தரமாக அழுத்தமாக அள்ளி கொடுக்கக்கூடியது. சுக்கிரன் மகிழ்ச்சி, இன்பம், வாழ்க்கையிலே ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்புகள், கலத்திரக்காரனாகப்பட்டவர் இன்ப வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நல்ல கணவன் மனைவி இவற்றையெல்லாம் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு சுக்கிர பகவானுக்கு இருக்கின்றது. ஒருவருடைய ஜாதகத்திலே சுக்கிரன் பலம் இழந்து நீச்சம் பெற்றோ பகை பெற்றோ ராகுவோடையோ கேதுவோடைய சேர்க்கை பெற்றோ சனியோடைய சேர்க்கை பெற்றோ இருந்தால் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை பாதிப்புகள் அடைந்திருக்கின்றது. இது அனுபவ உண்மை. இங்கு சுக்கிரனாகப்பட்டவர் மிக அற்புதமாக தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று 124 நாட்கள் இருக்கப் போகின்ற அமைப்பு அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு பலாபலன்கள் இருக்கும் என்பதை காணலாம். முதலாவதாக மேஷ ராசி. மேஷ ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். 2ஆம் இடம் மிகவும் முக்கியம். தனம், குடும்பம், வாக்கு, கல்வி இவை இல்லை என்றால் ஒருவருடைய வாழ்க்கை பயனற்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்துக்குரிய அதிபதியான சுக்கிர பகவான் தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று இருப்பதும் மார்ச் மாதம் 30ஆம் தேதி முதல் குரு அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து அவருடைய பார்வையும் சுக்கிர பகவான் பெறுவதும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை சுக்கிரனுடைய சுக்கிரனுக்கு குருவோடைய பார்வை இருப்பது
இந்த சுக்கர பயிற்சியான 124 நாட்கள் ரிஷபத்திலே ஆட்சி பெற்றிருக்கிற அவர் சகல விதத்திலும் தனயோகம், தனலாபம், பணப்புழக்கம் இவையெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. இவற்றிலே ராசியாதிபதியும் மிகவும் பலமாக 10 இடத்திலும் பிறகு 11 இடத்திலும் சஞ்சாரம் செய்வார். எனவே சுக்கர பயிற்சியாகப்பட்டது உங்களுக்கு சகல விதத்திலேயும் யோகங்கள், மேன்மைகள், தொழில் வியாபாரத்திலே சிறந்த தனலாபங்கள், தொழில் விருத்தி, வியாபார அபிவிருத்தி இவையெல்லாம் மிக மிக உயரிய இடத்திலே அமைத்து கொடுக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். தொட்டதெல்லாம் பொன்னாகும், செய்கின்ற காரியங்களாம் வெற்றி பெறும், வார்த்தைகள் இனிமையாக இருக்கும், முயற்சியிலே அவற்றிலே ஆற்றல் திறனை பெற்றிருப்பீர்கள், ஞானம் பெறக்கூடிய அவற்றிலே நீங்கள் யோகத்தை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. எனவே மேஷராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி தசாபுத்தியந்திரங்கள் எவ்வாறு இருந்தாலும் கோச்சார ரீதியாக உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்ற அமைப்பை பெற்றிருக்கிறது. மிக சிறிய அளவிலே உங்களுடைய யோகத்தை நீங்கள் அடைவீர்கள். யோகம் மேன்மையும் நன்மையும் வெற்றிகளையும் அடையக்கூடிய அமைப்பு மிக சிறப்பு. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான், ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி பெறுகிறார். சுக்கரனாகப்பட்டவர் ராசியிலே ஒருவருக்கு மற்ற ராசிகளுக்கு இருந்தாலே யோகம் என்றால், உங்களுக்கு அவர் ராசியாதிபதியே. அப்படி இருக்கின்ற பொழுது 124 நாட்கள் இருக்கப் போகின்றார். 4 மாதங்களும் உங்கள் வாட்காட்டிலே அடைமலை ராஜயோகம் பொழியும். எவை செய்தாலும் யோகமே. புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள், பெரிய பெரிய செயல்களெல்லாம் சரியாக செய்வீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் மற்றவர்களுடைய ஒத்துழைப்போடு வெற்றிகரமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் இருக்கும். இவற்றினால் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு மிக மிக அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மார்ச் மாதம் 30 தேதி முதல் குருவாகப்பட்டவரும் 9 இடத்துக்கு வந்துவிடுகிறார். 8 இருந்த குரு மனதிலே குழப்பங்கள், சஞ்சலங்கள், பெரிய அளவிலே பாதிப்புகள் கொடுக்கவில்லை. ரிஷபராசிக்கு அவர் 8 அமர்கின்ற போது உடல்நலத்தில் பாதிப்புகளை கொடுத்தார். சிறு சிறு உடல் உபாதைகள் வந்தாலும் அவை உடனடியாக சரியாக ஆகாமல் நீண்ட காலமாக அவற்றிலே நீங்கள் கவனத்தை செலுத்தக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி பெற்றதும் குரு ஜூன் மாதம் 30 தேதி வரை 9 இடத்திலே இருக்கின்ற அமைப்பு உங்களுக்கு நற்பலன்களையும் தனயோகம், தனலாபம், பணபுழக்கம் இவையெல்லாம் மிக பெரிய அளவிலே அதிகரிக்கக்கூடிய யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். எனவே ரிஷபராசி அன்பர்களான உங்களுக்கு சுக்கர பயிற்சி மிக சிறந்த அளவிலே மிகப்பெரிய நன்மைகள். உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். ஊதிய உயர்வு, அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம், தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தனயோகம், தனலாபம், பணபுழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். எனவே சுக்கர பயிற்சி உங்களுக்கு மிக சிறிய அளவிலே மிகப்பெரிய அளவிலே மிக நன்மைகளும் வெற்றிகளையும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 12 இடத்துக்கு வருகிறார். 12 இடம் சுக்கர பகவானுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய, யோகங்களை செய்யக்கூடிய அமைப்பாகத்தான் கோச்சார ரீதியாக இருக்கின்றது. யோகாதிபதி உங்களுக்கு சுக்கர பகவான். 12 அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார். மேலும் உங்கள் ராசிக்கு 7 இடத்துக்குரிய குரு 8 வந்தாலும், 8 வருகின்ற 30 தேதிக்கு பிறகு அவர் சுக்கரனை பார்க்கிறார். களத்திர ஸ்தானாதிபதி களத்திர காரகனை பார்க்கிறார். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். திருமணத்துக்கான சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக ஈடேறும். நல்ல கணவன் மனைவிக்கும், மனைவிக்கு நல்ல கணவனும் அமைவார்கள். இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்குரிய நன்மைகளையும் மேன்மைகளையும் மற்றும் உடனத்து நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. ஏனெனில் 12 சுக்கரன் அமர்ந்து 7 பார்வையாக உங்கள் ராசிக்கு 6 இடத்தை பார்க்கிறார். அந்த இடமாகப்பட்டது ரண ருண ரோகஸ்தான், சத்துருஸ்தான். எதிரிகளுடைய ஆதிக்கம் இருக்காது, அவர்களுடைய தொல்லைகள் உங்களுக்கு இருக்காது. எனவே
உடனத்தில் நல்ல ஆரோக்கியம், திடாகரத்தும், எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் மனதிலே உற்சாகமும் இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பே. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது கடகராசி. கடகராசிக்கு நான்காம் இடத்திற்கும் மற்றும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதி சுக்கர பகவான். லாபஸ்தானத்திற்கு அதிபதி, அவ்விடத்தில் ஆட்சி பெற்று இருந்து யோகாதிபதியான குருவோடைய பார்வையும் பெறுகின்ற அமைப்பு, அவர் சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் சூரியன், சந்திரன், செவ்வாய். இவர்கள் உங்களுக்கு சூரியன், செவ்வாய் யோகாதிபதிகள், சந்திரன் ராசியாதிபதி. ஆகையால் பதினோராம் இடத்தில் அற்புதமாக ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்ற சுக்கரனால் தொழில் வியாபாரத்தில் மிக சிறந்த தனயோகம், தனலாபம், பணபுழக்கம் அறிவளிக்கும். லாபங்கள் மிக மிக அற்புதமாக ஆட்சி பெற்று இருப்பதனால் அதிகப்படியாகவே இருக்கும். கண்டக சனி நடந்து கொண்டிருந்தாலும், உங்களுக்கு ஏழிலே சனி இருக்கின்றார் என்பது ஒருபுறம் இருந்தாலும், சுக்கரன் தன் வேலையை அவர் செய்வார். செல்வத்தை கொடுப்பார், சுகபோகத்தை கொடுப்பார், கணவன் மனைவர்களே இருந்து வந்த சண்டைகள் நிகழும், அகலும். இவையெல்லாம் நன்மைகளே. ஆகையால் இத்தகைய சுக்கர பேச்சு உங்களுக்கு சகல விதத்திலும் யோகத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களுக்கு சுக்கரனாகப்பட்டவர் பத்தாம் இடத்திற்கு வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார். கோச்சார ரீதியாக பத்தில் சுக்கரன் அமர்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்திலே தடுமாற்றமும், உத்தியோகத்திலே தேவையில்லாத மன உளைச்சலும் கொடுப்பார் என்பது பொதுவான விதி. ஆனால் உங்களுக்கு பத்திலே சுக்கரன் ஆட்சி பெறுகிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார். நான்காம் இடத்தை பார்க்கின்ற பொழுது புதிதாக வீடு, மனை, வாகன உபயோகம் இருக்கின்றது. ஈன்ற பணத்தை சரியான முதலீடுகள் செய்வீர்கள். அவற்றின் மூலம் எதிர்காலத்திலே மிகவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இருப்பினும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பெரிய அளவிலே கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே பண முதலீடு செய்வது தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகள் இப்பொழுது வேண்டாம். இருக்கின்ற தொழில் வியாபாரம் மிக சிறப்பாகவே இருக்கும். மார்ச் மாதம் 30ஆம் தேதி முதல் 5க்குரிய குரு 6க்கு வந்துவிடுகிறார். 6ஆம் இடம் குருவுக்கு உகந்த இடம் இல்லை. எனவே கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் சற்று நிதானம், பொறுமை, கவனம். உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் எவ்வாறு இருக்கிறது, இப்பொழுது எப்படி என்று அறிந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய வேலையிலே மட்டும் கவனத்தை செலுத்த வேண்டும். தேவையில்லாத விஷயங்களிலே நீங்கள் உங்களுடைய வார்த்தையை பிரயோகிக்கின்ற பொழுது கடுஞ்சொற்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. இந்த சுக்கர பேச்சு எவற்றிலும் நிதானம், பொறுமை, கவனம் தேவை என்பதை எடுத்து காட்டுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு யோகாதிபதி சுக்கர பகவான். இப்பொழுது 5ஆம் இடத்துக்குரிய சனி 5லே ஆட்சி, 9ஆம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் 9லே ஆட்சி. மேலும் குருவாகப்பட்டவர் மார்ச் மாதம் 30ஆம் தேதி முதல் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை 5ஆம் இடத்தில் இருக்கப் போகின்றார். கோள்கள் மிக சாதகமாக, திரிகோணாதிபதிகள் மிக பலமாக இருக்கின்றார்கள். இந்த சுக்கர பேச்சு மிக நீண்ட நாட்கள் உங்களுக்கு இருக்கின்ற யோகத்தை பெற்றிருக்கிறீர்கள். 124 நாட்கள். ஆகையால் இந்த சுக்கர பேச்சுக்குரிய நாட்களிலே ஒவ்வொரு நாளும் சகல விதத்தில் யோகமும், தனயோகம், தனலாபம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணுவீர்கள். புதிய முயற்சிகள் எடுத்துரைப்பீர்கள். அந்த அடியாகப்பட்டது வெற்றிப்படியாகவே இருக்கும். எனவே இன்றைய முதல் அந்த சுக்கர பேச்சு முதல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சகல விதத்திலும் மிகப்பெரிய நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டுகளை பெறுகின்ற வகையாகவே இருக்கும். ஆகையால் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பேச்சு சிறந்த ராஜயோகத்துக்குரிய பயிற்சியாகவே இருக்கின்றது. எவற்றிலும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி.
துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான், அவர் எட்டிலே அமர்ந்திருக்கின்றார். கோச்சார ரீதியாக எட்டிலே சுக்கரன் அமர்வது நன்மையே. எட்டாம் இடம் அவருக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. ஆகையால் எட்டிலே அமர்ந்திருக்கின்ற சுக்கரன் இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தை பார்க்கின்றார். துலாம் ராசிக்கு அர்த்தாசம சனி நடந்து கொண்டிருக்கிறது. பல வகையிலே பண இழப்பு ஏற்பட்டு வந்திருக்கும், உடல்நல பாதிப்புகளும் இருந்திருக்கும். இப்பொழுது எட்டிலே சுக்கரன் வருகின்ற போது உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் மேன்மைப்படும், தனயோகம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறந்த தனயோகம், தனலாபம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். முயற்சியிலே மற்றவருடைய பாராட்டுகளை பெறுவீர்கள். எவற்றிலும் உங்களுக்கு நன்மையே. ஆகையால் இந்த சுக்கர பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சிறப்பான பெயர்ச்சியாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வருகிறார். கலத்திர காரகன் சுக்கர பகவான் ஏழிலே அமர்கின்ற பொழுது காரகோ பாவநாஸ்தி, கணவன் மனைவி உறவிலே சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், விதண்டாவாதங்கள் ஏற்படலாம். இவற்றை தவிர்க்க வேண்டும். சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. ஆட்சி பெற்ற சுக்கரன் சற்று நன்மைகளையும் செய்வார். புதிதாக ஆடம்பர வாழ்க்கைக்குரிய தேவையான உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மிகவும் இன்றியமையக்கூடிய விஷயங்களில் ஈடுபட வைப்பார். இரண்டிலே இருக்கின்ற குரு தனயோகத்தை கொடுத்திருப்பார். அதற்குரிய ஈன்ற பணத்தை நீங்கள் உங்களுடைய இன்பத்திற்காக செலவழிப்பீர்கள். இருந்தால் குடும்ப வாழ்க்கையிலே சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். கவனம் தேவை. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வருகிறார். ஆறாம் இடத்துக்கு வருகின்ற பொழுது சுக்கர பகவான் உடல்நலத்தில் பாதிப்புகளை கொடுப்பார். தற்பொழுது பாத சனி வேறு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கு குருவாகப்பட்டவர் இரண்டாம் இடத்துக்கு மார்ச் மாதம் 30ஆம் தேதி முதல் வந்து அவருடைய ஐந்தாம் பார்வையாக சுக்கரன் பார்வை செய்வதனால் உடல்நலத்தில் பாதிப்புகள் வந்தாலும் அவை பெரிய அளவிலே உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்காதவாறு இருக்கும். இருந்தால் உடல்நலத்தில் அக்கறை தேவை. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது மகர ராசி. மகர ராசிக்கு யோகாதிபதி சுக்கர பகவான், ஐந்தாம் இடம் மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அத்தகைய 5ஆம் இடத்திலே அமர்கின்ற சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருப்பதும், 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்ப்பதும் மிக சிறப்பான நற்பலன்கள். தனயோகம், தனலாபம், செய்வதெல்லாம் சரியாக செய்வீர்கள், தொட்டதெல்லாம் பொன்னாகும். உங்களுடைய முயற்சி எவ்வற்றிலும் தடைகள் இருக்காது. குறுக்கீடுகள், சஞ்சலங்கள் இல்லாதவாறு தனயோகம், தனலாபம், தொழில் வியாபாரத்திலும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உயர்வுகள் எல்லாம் அடையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். ஆகையால் இந்த சுக்கர பேச்சு சகல விதத்திலும் உங்களுக்குரிய யோகங்களையும் நன்மைகளையும் மற்றும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். அதற்கு அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கர பகவான். 4 அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார். 7ஆம் சனியிலே விரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் 4ஆம் இடத்திலே அவர் ஆட்சி பெற்று இருப்பது உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கின்ற வகையாக, 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்வை செய்வது தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முயற்சிகள், அவற்றிலே லக்ஷ்மி யோகம், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகம், சுறுசுறுப்பு, உங்களுடைய முயற்சியிலே தடைகள் இல்லை, உயரதிகாரிகளோடு இணக்கமான போக்கு, இவையெல்லாம் நன்மையை கொடுக்கும். ஆனாலும் லாபஸ்தானத்தில் இருந்த குருவாகப்பட்டவர் விரயஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். தொழில் வியாபாரத்திலே பெரிய தொகை முதலீடு செய்யாமல் இருப்பது தற்பொழுது மிகவும் முக்கியம். ஈன்ற பணத்தை சரியாக முதலீடு செய்யுங்கள். புதிய முயற்சிகள் என்று தொழில் வியாபாரத்திலே அவற்றுக்குரிய முதலீடாக பணத்தை செலவழிக்காமல் சொத்துக்களாக வாங்குவதே நல்லது. இந்த சுக்கர பெயர்ச்சி உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மைகளையும் மேன்மைகளையும் மற்றும் வெற்றிகளையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதற்கு அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு 3ஆம் இடத்திலே சுக்கரன் அமர்ந்து அங்கு ஆட்சி பெற்று இருக்கிறார். குருவாகப்பட்டவர் 30ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு வந்து சனியோடைய சேர்க்கை பெறுகிறார். சனி குரு 11ஆம் இடத்திலே, 3ஆம் இடத்திலே சுக்கரன். 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிற சுக்கரன் 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். லக்ஷ்மி ஸ்தானம், லக்ஷ்மி யோகம் கிடைக்கிறது. எனவே இந்த சுக்கர பேச்சிலே சகல விதத்திலும் மேன்மைகள், நன்மைகள், செல்வ செழிப்பு, உங்களுடைய செயல்பாடுகளை யோகத்துக்குரிய பாதையிலே வீரநடை போடக்கூடிய ஆற்றல் திறன்,
உங்களுடைய வலிமை வல்லமை இவையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய அருமையான ஒரு பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி. சகல விதத்திலும் தொழில் வியாபார உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சிக்குரிய பலாபலன்கள். சுக்கரனாகப்பட்டவர் எப்பொழுதும் எல்லோருக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவர். சுக்கரனை வணங்கினாலோ லட்சுமியை வணங்கினாலோ வாழ்க்கையில் என்றுமே நன்மைகளே கிடைக்கும். இந்த சுக்கர பயிற்சி அனைத்து ராசி அன்பர்களுக்கும், நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான், சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.